ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி ஸ்ட்ரீட். இன்னைக்கு நாம ஹரிஷ் கல்யாண் ரைசா நடிப்புல வெளிவந்திருக்கிற பியார் பிரேமா காதல் படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இருங்க, ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றீங்கல்ல? நல்லா ஒரு இன்னசென்டா லவர் பாயா நம்ம ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர் இருக்கு. போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லா நம்ம ரைசாவோட கேரக்டர் இருக்கு. ஹரிஷ் கல்யாண் ரைசா மனசுல இடம் பிடிக்கிறாரு, ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் போலவே இவங்க ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணி கடைசியில ஒண்ணு சேர்ந்தாங்கிறதுதான் மீதி கதை. என்னதான் நார்மல் லவ் ஸ்டோரியா இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியா ரிலேஷன்ஷிப்ஸும் சரி யங்ஸ்டர்ஸும் சரி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த கதை. ஹரிஷ் கல்யாண் வந்து நல்ல ரோலுக்கு ஹாப்டா இருக்காரு. ஒரு பாய் நெக்ஸ்ட் ரோல் வந்து நல்லாவே அவருக்கு சூட் ஆகுது. நம்ம ரைசா என்னதான் பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் சில எமோஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெலிவர் பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணும். பட் இவங்களோட ரொமான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப கியூட் அண்ட் என்கேஜிங்கா இருக்கு. இந்த மூவி ஒரு ஃபுல் ஃபிளஷ்டு ரொமான்ஸா தான் எடுத்திருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் தன்னோட அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தை பாத்தீங்கன்னா அப்படியே நெஞ்சு கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். காமெடிக்கு வந்து நம்மளோட முனிஷ்காந்த் சிச்சுவேஷன் காமெடி, ஒன் லைன் காமெடி எல்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு. பழைய ஆக்டர் ஆனந்த் பாபு இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு. ரைசாவோட அப்பாவை நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் ஆதவன்ல பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா ரெண்டு மூணு படங்கள் பண்ணாலும் இந்த படத்துல அவர் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு அப்பா வேணும்னு ஆசை வரும். அந்த லெவலுக்கு ஒரு இண்டிபெண்டா ஃப்ரீடமா தன்னோட பொண்ணை வளர்க்க கேரக்டர் தான் இந்த படத்துல. இந்த படத்தோட மெயின் பில்லரே நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன்ல எடுத்த ஃபர்ஸ்ட் மூவி என்னமோ தெரியல, சாங்ஸும் சரி பிஜிஎம்மும் சரி சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காரு. பிஜிஎம் வந்து ஒரு ஒரு சீனுக்கு ஏத்த மாதிரி நல்ல எமோஷனலா மியூசிக் போட்டிருக்காரு. சோ இந்த படத்தை பாக்குறவங்க முக்காவாசி பேர் நம்ம யுவன் சங்கர் ராஜாக்காக தான் பாப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்தாலும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லா இந்த ஹரிஷ்கோ ரைசாக்கோ நடக்கிற நிறைய சண்டை காட்சிகள் எல்லாம் இருக்கிறதுனால எதுக்கு இந்த சீன் தேவையில்லாம சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். நம்ம டெபியூ டைரக்டர் இலன் ஒரு யங்ஸ்டரா இருக்கிறதுனால படமும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கரண்ட் ஜென்ரேஷனை டார்கெட் பண்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு. கேமரா ஒர்க் வந்து ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லா கேட்சியா இருக்கு. எடிட்டிங்கும் வந்து சில சாங்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே யங்கர் ஜென்ரேஷனுக்கு டார்கெட் பண்றதுனால மத்தவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு தெரியல. பட் நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த படம் கண்டிப்பா செட் ஆகும். நாங்க இந்த படத்துக்கு கொடுக்கற ரேட்டிங் 65 out of 100. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு போங்க.